அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் பார்க்க போகிறோம் தமிழில் நான்காவது பாடம் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கல்யாணமாம் கல்யாணம் என்ன தலைப்பு கல்யாணமாம் கல்யாணம் இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்லாம் எனது வயல்வெளியில் அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறது மறுபடியும் குழந்தைகளுக்கு தாளாட்டெல்லாம் பாடுறாங்கள்ல இது எல்லாமே வந்து என்னது ஒரு வகையான நாட்டுப்புற பாடல்கள் தான் சரியா இங்கே நம்ம இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம் எனது பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டம் யானை மேலே ஊர்கோலம் ஒட்டகச்சி விங்கி நாட்டியம் கொர் கொர் கொரங்கு பின்பாட்டம் தடபுடலான சாப்பாடாம் இங்கே வந்து என்னது ஒரு ரெண்டு பூனைக்கும் என்னது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம்னால என்னது ரொம்ப விழா கோலம் கொண்டு கொண்டாட்டமாக இருப்பாங்கள்ல அதுதான் அதே மாதிரி இதில் ஊர்கோலம் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் ஊர்கோளம் வைப்பாங்கள்ல யானை மேலே இருந்தது ஊர்கோலம் போகுது ஒட்டக என்ன செய்யுது நாட்டியம் ஆடுது ஏனாம் அப்படினால எனது ஊர்கோலம் நாட்டியம் இது டான்ஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தியா அதே மாதிரி தான் இங்கே என்னது ஒட்டக சிவங்கி நாட்டியம் ஆடுது குரங்கு என்ன செய்யுது பின்பாட்டு பாடுது சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப தடபுடலா நல்லா வச்சுருக்குறாங்க சரியா என்ன அடுத்த பாராகிராஃப் என்ன அப்படின்னா உம் தாலி கட்டும் வேலையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம் சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பழைய எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் தாலி கட்டுற நேரத்துல என்னது மாப்பிள்ளை பூனையை காணும் சந்தடி புந்தடினா எனது ரொம்ப அமைதியாக எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் பூனை என்ன செஞ்சிருச்சு சமையல் கட்டில் போய் நுழைஞ்சிருச்சு சமையல் கட்டில் என்ன இருந்துச்சா ஒரு பால் வாங்கி வச்சுருந்துருக்காங்க அதை பா பாலை எனது ஒன்றுமே அமைதியாக போய் எனது ஒரே மூச்சில குடிச்சிருச்சு என்னது தாலி கட்டும் வேலையிலே பிள்ளை பூனையை காணோமா சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு கேடு போய் வாரோம் ஜெய்யா என்னது இதை யார் பார்த்துடுறாங்க பொண்ணோட அம்மா வந்து பார்த்துருது ஐயோ அப்படின்னு என்னது ரொம்ப சத்த போடுறாங்க சத்தம் போட்டுட்டு என்ன செய்யுது இந்த திருட்டு மனப்பிள்ளைக்கு என் பொண்ணை என்னால் தர முடியாது இது வந்து ரொம்ப வெக்கமான செயலு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்க்கறதுக்கு இந்த பாடல் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு நம்மளுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கா நீங்களும் உங்கள் பெற்றோர்கிட்ட என்ன செய்யுங்க இந்த பாடல் ஒரு தடவை பாடி காமிங்க நன்றி மாணவர்களே